வணக்கம், நான் உங்கள் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாரதிக்கு நேஷனோட ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் க்ரோ யூடியூப் சேனல் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். அண்டு நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் அகாடமிக் பர்பஸ்க்காகவும் மட்டும்தான். அண்ட் இதில் எந்த வித ஸ்டாக் அட்வைஸும் கொடுக்குறதில்ல. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லையுமே ரிஸ்க் எடுக்குது. நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பாரதிக்கு நேஷனோட ஐபிஓ பற்றி பார்ப்போம். ஸோ பார்பிக்யூ நேஷன் வந்துட்டு 2006 இன்கார்பரேட் பண்ணுற ஒரு கம்பெனிங்க. இது வந்துட்டு கேஷுவல் டைனிங் ரெஸ்டாரண்ட் அப்படின்றதுல வரும். இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்திங்கன்னா செயின் ரெஸ்டாரண்ட்டுன்னு இருக்குது. இந்த செயின் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு வகை இருக்குது. ஒன்று கேஷுவல் டைனிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா குவிக் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த குவிக் சர்வீஸ் அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த மெக்டொனல்ஸு, அதுக்கப்புறம் டொமினோஸு, இவங்கெல்லாம் வந்து இந்த கேஎஃப்சி இவங்கெல்லாம் வந்து குவிக் சர்வீஸில் வருவாங்க. பார்பிக்யூ நேஷன் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு கேஷுவல் டைனிங் அப்படின்ற மாதிரி உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, பொறுமையாக உட்காந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் டைப்பில் வருங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் க்ரியேட் பண்ணி ஒரு 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 ஃபெஸ்டிவல் மாதிரி சாப்பிட்றதே வந்துட்டு ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட்டோட அப்படி ஒரு ஒரு கேங்காக போய் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கிறதா இவங்களோட கான்செப்ட். ஸோ இவங்க வந்துட்டு ரெண்டு மூணு பிராண்ட் நேம்ஸ் வச்சுருக்காங்க. லைக் இன்னும் ரெண்டு மூணு விஷயத்தில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பார்பிக்யூ நேஷன். ஸோ அதில் வந்து பார்பிக்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட், அந்த க்ரில் பண்ணுற கான்செப்டில் வரும். இன்னொன்று பார்த்திங்கன்னா டொஸ்கானோன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்புறம் டெலிவரி, இப்போ வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. முன்னாடியெல்லாம் வந்து நம்ம போய் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, பட் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோவிட் டைம்லலாம் பார்த்திங்கன்னா போய் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு யாருக்கும் நமக்கு பயம் இருக்கிறதுனால யூபிக்யூ பை பார்பிக்யூன்னு சொல்லிட்டு டெலிவரியும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வீட்டுக்கு. ஸோ பார்பிக்யூ நேஷன், உட்காந்து ஜாமுன்னு சாப்பிட்ற மாதிரி, அதுக்கப்புறம் டொஸ்கானோ, அதுக்கப்புறம் வந்து யூபிக்யூ பை பார்பிக்யூ. இது தவிர வந்துட்டு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் கூட இந்த கம்பெனி வச்சுருக்காங்க. அது வந்துட்டு ரெட் ஆப்பிள் அப்படின்றத பேரில் இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் கூட இந்த கம்பெனி நடத்துகிறாங்க. இப்போது பார்பிக்யூ நேஷன் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008 இந்த கம்பெனி வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியான ரெஸ்டாரண்ட்ஸில் தான் வந்திருக்காங்க. பட் இன்னைக்கு டேட்டில் பார்த்தீங்கன்னா 2019-20 அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 147 ரெஸ்டாரண்ட் அவங்க வச்சுருக்காங்க. 77 சிட்டியில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்டர்நேஷ்னலாகவும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 இன்டர்நேஷ்னல் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. 3 கண்ட்ரிஸ் அவுட் சைட் இந்தியாவில் அவங்க ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பெருசாக வளர்ந்துருக்கு. இது தவிர இந்த இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் நான் சொன்னேன், அதில் வேற இவங்க வந்து ஸ்டேக் வச்சுக்கிட்டு ஸோ கிட்டத்தட்ட 11 இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறாங்க. மெட்ரோ சிட்டிஸில் லைக் பெங்களூரில், சென்னையில், புனேலலாம் அவங்க இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் வேறு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இங்கே வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணுறதுனால இது வந்து டாப் 10 ஹாப்பி எம்ப்ளாயீஸ் அப்படின்ற ஒரு இதில் வந்திருக்காங்க. ஸோ லைக் நோ பிளேஸ் டு ஒர்க் வித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, கிரேட் பிளேஸ் டு ஒர்க் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த கம்பெனி வந்து டாப் 10 வந்து ரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க எம்ப்ளாயிஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த கம்பெனியோட வளர்ச்சி ஒரு தடவை பார்த்துருவோம். 2017 பார்த்தீங்கன்னா ஒரு 79 ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து ஒரு 13 ரெஸ்டாரண்ட்டை ஆட் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு 19 ஸ்டேட் இந்தியாவில் அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. அப்புறம் 2018 பார்த்திங்கன்னா ஒரு 102 ரெஸ்டாரண்ட்டு, அதாவது ஒரு 23 ரெஸ்டாரண்ட்டை அந்த வருஷம் ஆட் பண்ணுறாங்க. 2019 கிட்டத்தட்ட ஒரு 126 ரெஸ்டாரண்ட்டு, ஒரு 24 ரெஸ்டாரண்ட் அவங்க ஆட் பண்ணுறாங்க. 2020 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 120 ரெஸ்டாரண்ட்டு, ஒரு 21 ரெஸ்டாரண்ட் அவங்க ஆட் பண்ணுறாங்க. அண்ட் 2019-21 அந்த 19-21 பார்த்தீங்கன்னா அந்த 2021 அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 147 ரெஸ்டாரண்ட்டில் அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்ஸ்லையும், 24 ஸ்டேட்ஸில் கிட்டத்தட்ட அவங்க ஆப்ரேட் பண்ணுறதா சொல்கிறாங்க. சிட்டிஸ்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு 40 சிட்டிஸில் ஆரம்பிச்சது, இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 77 சிட்டிஸில் அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களோட வந்துட்டு ஒரு கஸ்டமர் வந்து இவங்க வந்தாங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2017 அது வந்து 710 இருந்துச்சு. இன்றைக்கி டேட்டில் அது வந்து 809 இருக்குது. அதாவது ஒரு கஸ்டமர் வந்து இவங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, ஒரு ஆள் ஒரு கவர்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கவர் அப்படின்றது வந்துட்டு ஒரு மீல், அதாவது ரெஸ்டாரண்ட் மாதிரி இந்த செயின் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு மீல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவங்க, கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2017 வந்துட்டு 6.90 மில்லியன் கவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு கஸ்டமர் வந்துட்டு கிட்டத்தட்ட 710 செலவு பண்ணுறதா சொல்கிறாங்க. 2018 7.79 மில்லியன் கவர்ஸ் வந்திருக்காரு தான் சொல்கிறாங்க. அது வந்துட்டு கிட்டத்தட்ட இயர் ஆன் இயரில் பார்த்தீங்கன்னா 13% இன்க்ரீஸு. அண்ட் ஒரு ஆள் வந்து 750 சாப்பிட்றதா சொல்கிறாங்க. 2020 பார்த்தீங்கன்னா 10.38 மில்லியன் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கோடி கவர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க. ஸோ கவர்ஸ் அப்படின்றது இந்த பிளேட்ஸ்ன்னு கணக்கு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், லைக் வந்து சாப்பிட்றவங்க ஒருத்தர். அதே மாதிரி ஒரு ஆள் வந்து கிட்டத்தட்ட 769 சென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2020 நவம்பர் எண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து 2 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 20 லட்சம். ஸோ கோவிடில் இந்த பிஸ்னஸ் அடி வாங்கியிருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இயர் ஆன் இயர் நம்ம இதை பார்க்க முடியாது. ஸோ ஆவரேஜாக இயர் ஆன் இயரில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு
15% 20% வரைக்கும் க்ரோத்தில் நடக்குது. அண்ட் இன்னைக்கு டேட்டில் வந்துட்டு ஒரு கஸ்டமர் இவங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 இவங்க செலவு பண்ணுறாங்க. ஒரு கஸ்டமர் வந்து சாப்பிட்டாங்கன்னா 800 கிட்ட சாப்பிட்றதா போட்டிருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபியூச்சர் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்லையுமே இந்த நிறைய ரெஸ்டாரண்ட் 147 ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்லையுமே ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஒன்று நிறையா பண்ணணும், இன்னும் நிறைய சிட்டிஸில் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் பிராண்ட் பில்டிங்கை நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி பார்பிக்யூஸ் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிராண்ட் ராயல்ட்டி ரொம்ப கம்மி. அதாவது கஸ்டமர் வந்து இன்றைக்கி இங்கே சாப்பிடுவாங்க, அடுத்த வாரம் வேறு இடத்துல சாப்பிடுவாங்க. ஸோ ரிப்பீட்டடாக இங்கேயே சாப்பிடுவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஸோ ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா 1980s ஒரு அன்ஆர்கனைஸ்டாக தான் இருந்திருக்கு ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரீஸ். கிட்டத்தட்ட 1996 அப்புறம், அதாவது இந்த டோமினோஸு, மெக்டொனல்ஸு, பீஸா ஹட்டு இவங்கெல்லாம் உள்ள வந்ததுக்கப்புறம் ஒரு ஆர்கனைஸ்டு ரெஸ்டாரண்ட்டாக மாறுது. இந்த செயின் ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக மாறுது. அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்வே, பார்பிக்யூ நேஷன்ஸ் அப்படின்ட்டு இன்னும் வந்திருக்கு. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹோம் க்ரோன், இந்த ஹால்கிராம்ஸு, அப்புறம் மோத்தி மஹால், இவங்கெல்லாம் வந்துட்டு எம்டிஆர், இவங்கெல்லாம் வந்துட்டு நவ் தே ஆர் ஸ்டார்டிங் ஆல்சோ ரெஸ்டாரண்ட்ஸு. ஸோ அது ஆர்கனைஸ்ட் ரெஸ்டாரண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து உங்களுக்கு இன்டர்நேஷனல் பிராண்டும் இருக்குது, டொமஸ்டிக் பிராண்டும் இருக்குது. அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் தி ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்னா, டிஸ்போசபிள் இன்கம் அதிகமாகுது. அதாவது மக்களோட செலவு பண்ணுறதுக்காக அவங்க மனசில் வச்சுருக்கிறது கொஞ்சம் அதிகமாகுது. அப்புறம் வந்து உங்களுக்கு ஒர்க் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக ஒர்க் ஃபோர்ஸ் கிடையாது. ஸோ செமி ஸ்கில்டு அண்ட் ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் கிடையாது, நல்ல குவாலிட்டியான ஒர்க் ஃபோர்ஸு. அண்ட் டெக்னாலஜி, இப்போலாம் ஆர்டர் எடுக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஒய்ஃபை பேஸ் பண்ணி அந்த, ஸோ டெக்னாலஜி பில்டிங் எல்லாம் எல்லாமே வந்து பெட்டராக வந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது அப்படின்றது சொல்லலாம். ஸோ இந்த அதாவது இந்த ரெஸ்டாரண்ட்டும் பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிட்டே இருக்கணும், மெனுவும்லாம் மாற்றணும், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக விஷயம் வருது அப்படின்றது. அடுத்து நம்ம இந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ், இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியோட எப்படி இந்த மார்க்கெட் ஷேர் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அன்ஆர்கனைஸ்டாக தான் இருக்குது, அப்புறம் ஆர்கனைஸ்டு, அப்புறம் செயின் ரெஸ்டாரண்ட்டு, அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் இன் ஹோட்டல்ஸ் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ ஒரு 10 டேட்டா நம்மகிட்ட இருக்குது. இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2,865 billion rupees அந்த ஒர்த் இருக்கிறது 2015. 2020 பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக அடி வாங்கியிருக்குது. ஏன்னா நம்ம வந்துட்டு 2,800 billion rupees 2019 பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு 4,600 billion rupees இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் வளர்ந்துருக்கு, இந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் வளர்ந்துருக்கு. ஆனால் 2020 பார்த்தீங்கன்னா இது பெருசாக ஒன்று வளரல, 4,200 billion தான் இருந்திருக்கு. அண்ட் 2025 பார்த்தீங்கன்னா இது 6,500 billion இந்த இண்டஸ்ட்ரி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் அன்ஆர்கனைஸ்ட் பிளேயர் தாங்க எப்பவுமே மோர். ஸோ 2015 பார்த்தீங்கன்னா ஒரு 1,900 billion rupees இருந்தது. அண்ட் 2025 இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3,000 billion rupees இருக்கும். அண்ட் ஆர்கனைஸ்டு செக்டர் பார்த்தீங்கன்னா 600 billion இருந்தது 2015. அண்ட் 2025 இது வந்து 2,300 billion மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செயின் பார்த்தீங்கன்னா, செயின் மார்க்கெட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த டோமினோஸு, பார்பிக்யூ நேஷன் அந்த மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 175 billion rupees இருந்தது. இது வந்துட்டு 960 billion rupees மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ரெஸ்டாரண்ட் இன் ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 80 billion 2015 இருந்தது, அது பார்த்தீங்கன்னா 2025 156 billion அது வாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்துட்டு இந்த டெக்னோ பேக் அனாலிசிஸ்ன்னு சொல்கிற ஒரு ஆர்கனைசேஷனால் பண்ணுறது இந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸோட அனாலிசிஸ். இப்போது ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில் நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று செயின் டைனிங்னு சொல்கிறது, அதாவது ஒரு கேஷுவல் டைனிங் சொல்லுவாங்க, செயின் ரெஸ்டாரண்ட்டில் கேஷுவல் டைனிங் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு குவிக் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி டாமினோஸ் மெக்டோனல்ஸ் இவங்கலாம் குவிக் சர்வீஸில் வருவாங்க. ஸோ இப்போ இந்த கேஷுவல் செயின் கேஷுவல் டைனிங் ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல்ல சிஏஜிஆரில் வளரப்போகுது. ஸோ 2020 பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 134 billion இருந்திருக்கு, இது வந்துட்டு 2025 கிட்டத்தட்ட ஒரு 302 billion வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் சிஏஜிஆர் கிட்டத்தட்ட 18% க்ரோ ஆகிட்டு இருக்கு இந்த செயின் டைனிங். ஸோ இப்போது கோவிட்னால இந்த கம்பெனி இம்பாக்ட் ஆயிருக்குதா, இந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் இம்பாக்ட் ஆயிருக்கானா, கண்டிப்பாக ஆயிருக்குது. ஸோ டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றது பயங்கரமாக அடி வாங்கியிருக்குது. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டெலிவரிக்கு மாறுறாங்க, அதாவது அந்த யூபிக்யூ பை பார்பிக்யூலாம் சொல்கிறல. ஸோ டைனின்றது கொஞ்சம் அடி வாங்கியிருக்குன்றதுனால இவங்க வந்து டெலிவரி பேஸில் மாறினா இந்த ரெஸ்டாரண்ட்னா கொஞ்சம் பொழைச்சிக்கும். ஸோ என்னதான் வந்துட்டு நமக்கு வந்து லாக்டவுன் லிஃப்ட் ஆனாலும், ஜூலை ஆகஸ்ட்லாம் ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்தாலும், இன்றைக்கும் ஹோட்டல்ஸ் வந்துட்டு எந்த ஹோட்டல்ஸுமே மோர் தென் 80% கெப்பாசிட்டியில் ஆப்ரேட் ஆகல, அதான் உண்மை. ஸோ எல்லாருக்குமே அந்த பயம் இன்னும் இருக்க தான் செய்யுது. ஆனால் நம்ம பார்பிக்யூ நேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த டெலிவரி ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ நீங்கள் டைனிங்கும் பண்ணலாம், நாங்கள் டெலிவரியும் பண்ணுறோம். ஸோ ஆப்வியஸ்லி அது எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆக தான் செய்யும், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸோட அந்த டிஷ்ஷு மக்களுக்கு பிடிச்சதுனால நிறைய பேர் டெலிவரியும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்பிக்யூ நேஷனோட ஃபினான்ஷியல்ஸ் பார்ப்போம். 2018 720 crore அசட்ஸ் இருக்குது, அண்ட் ரெவென்யூ வந்து 590 crore இருந்திருக்கு, அண்ட் லாஸ் வந்து 5 crore. அதாவது 590 crore ரெவென்யூ பண்ணியிருக்காங்க, பட் 5 crore தான் லாஸு. அண்ட் 2019 740 crore ரெவென்யூ பண்ணியிருக்காங்க, பட் 38 crore லாஸு. 2020 850 crore ரெவென்யூ பண்ணியிருக்காங்க, 32 crore லாஸு. 2020 236 crore ரெவென்யூ பண்ணியிருக்காங்க, அண்ட் 100 crore லாஸு. இது எதனால் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு டைனிங் ரெஸ்டாரண்ட்றதுனால சிட்டி சென்டரில் ஒரு பெரிய இடத்த அவங்க வாடகைக்கு எடுப்பாங்க. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ரெவென்யூ ஜென்ரேட் ஆகலைனா கூட உங்களுக்கு வந்துட்டு வேரியபிள் காஸ்ட் கம்மியானாலும் ஃபிக்ஸட் காஸ்ட் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் லாஸ் வந்துட்டு நிஜமாகவே அதிகமாக தான் இருக்கும். அண்ட் இன்னைக்கு டேட்டில் கிட்டத்தட்ட அவங்களுக்கு 900 crore அசட் வச்சுருக்காங்க அவங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டில் அந்த கம்பெனி நெகட்டிவில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 42% நெகட்டிவில் இருக்குது நெட் ப்ராஃபிட் மார்ஜின். ரிட்டர்ன் ஆன் இக்விட்டி கிட்டத்தட்ட 300% நெகட்டிவில் இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் மார்க்கெட் கேப்புலேஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் இஷ்யூ வந்துட்டு 1400 crore மார்க்கெட் கேப்புலேஷன் இருக்கும். ப்ரைஸ் டு சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 1.65 அண்ட் ப்ரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா 125. அது கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது, அப்போ கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் தெரியுற மாதிரி இருக்கும் இந்த ஷேர். அண்ட் டெட் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது, கிட்டத்தட்ட 14 இருக்குது. டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 14 வச்சிருக்காங்க. அண்ட் கரண்ட் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது, கரண்ட் ரேஷியோலாம் அதிகமாக இருக்கணும். ஜென்ரலாக நம்ம 2-3 கம்பெனி இந்த கெமிக்கல் கம்பெனிலாம் பார்க்கும்போது 1 மேலே இருந்துச்சு கரண்ட் ரேஷியோ, பட் இவங்களுக்கு 0.16 தான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேபி இந்த கம்பெனி ஃபியூச்சரில் தான் இன்னும் நல்லா வளருமா இருக்கும். இப்போ மார்க்கெட் ஷேர் பிடிச்சிருக்குது, பட் ஃபியூச்சரில் தான் இந்த கம்பெனி நல்லா வளரும். ஸோ ஐபிஓ பற்றி பார்ப்போம், ஐபிஓ டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த கம்பெனியோட ஐபிஓ மார்ச் 24 அன்றைக்கு ஓப்பன் ஆகுது, அண்ட் ஐபிஓ வந்து மார்ச் 26 அன்றைக்கு க்ளோஸ் ஆகுது. அண்ட் அலாட்மெண்ட் நடந்து லிஸ்ட் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆகுது April 7 கிட்ட லிஸ்ட் ஆகிடும். ஃபேஸ் வேல்யூ வந்து 5 ஷேர்ஸ், பட் இது வந்துட்டு 498 அவங்க ப்ரைஸ் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. 498 500 வந்துட்டு மினிமம் ப்ரைஸ் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க, அண்ட் மேக்ஸிமம் பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 500 வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா மினிமம் லாட் வந்து 30 ஷேர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் 15,000 நீங்கள் கொண்டு வரணும் மினிமம், அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த ஷேர்ஸ் நீங்கள் இந்த ஐபிஓவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அண்ட் இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 452 crore இஷ்யூ சைஸு, அண்ட் ஃப்ரெஷ் இஷ்யூ 180 crore, அண்ட் 272 crore வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர் ஃபார் தி, அதாவது எக்ஸிஸ்டிங் ஷேரோட விற்கிறாங்க. எதுக்காக இந்த ஐபிஓ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட் ஃபார் தி போராயிங். ஸோ வாங்கின கடன்லாம் அவுட்ஸ்டாண்டிங்காக என்னென்னலாம் போராயிங்ஸ் இருக்கோ அதெல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு அப்புறம் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காக ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக அது யூஸ் பண்ணிக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு இந்த பார்பிக்யூ நேஷன் அப்படின்ற ரெஸ்டாரண்ட் வந்துட்டு ஒரு நல்ல ஆம்பியன்ஸில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அந்த அதுக்கப்புறம் அந்த கிரில் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ரெஸ்டாரண்ட்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவில் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ரெஸ்டாரண்ட். சாப்பிட்றத வந்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மக்களும் அதை என்ஜாய் பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்பிக்யூ நேஷன் வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி கேஷுவல் டைனிங் ரெஸ்டாரண்ட்லாம் வந்து வீக் எண்டில் நல்லா சேல்ஸ் பண்ணுவாங்க, பட் பார்பிக்யூ நேஷன் வந்து வீக் டேலையும் நல்லா சேல்ஸ் பண்ணுறாங்க, வீக் எண்ட்லையும் நல்லா சேல்ஸ் பண்ணுறாங்க. மூணாவது க்ரோத் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ க்ரோத் பார்த்தீங்கன்னா 2018 வெறும் 590 crore இருந்தது, பட் 2020 கிட்டத்தட்ட 850 crore இவங்க ரெவன்யூ பண்ணியிருக்கிறதா பார்க்க தெரியுது. அண்ட் இவங்களோட மெனு பார்த்தீங்கன்னா பயங்கர இன்னோவேட்டிவாக இருக்குது, அண்ட் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இவங்க மெனு வந்துட்டு அந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாற்றிக்கிட்டே இருக்கிறதுனால இவங்களுக்கு க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்குது. ரெண்டாவது என்ன கான்ஸ்ன்னு பார்ப்போம், லைக் நோ என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் நெகட்டிவ்ஸ்ன்றதை பார்ப்போம். ஸோ முதல்ல வந்துட்டு இது வந்து இந்த கம்பெனி லாஸ் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சும் லாஸ்ட் 3-4 இயர்ஸாக இந்த கம்பெனி லாஸ் மேக் பண்ணுற மாதிரி தான் ஃபினான்ஷியல்ஸ் தெரியுது. ரெண்டாவது இந்த கம்பெனியோட புக் வேல்யூ ரொம்பவே லைக் நெகட்டிவாக இருக்குது. நம்ம வந்துட்டு நெகட்டிவ் என்ன சொல்கிறது, ஆர்ஓஇ நெகட்டிவாக இருக்குது, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் நெகட்டிவாக இருக்குது அதெல்லாம். அண்ட் டெட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா டெட் ரொம்ப அதிகமாக இருக்குது, கிட்டத்தட்ட 14, அது ரொம்பவே அதிகம். கரண்ட் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது, அண்ட் லீகல் கேசஸ் வேறு இருக்குது, கிட்டத்தட்ட 17.5 crore லீகல் கேசஸ் வேறு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நெகட்டிவ்னு சொல்லலாம். இதை தவிர வந்துட்டு இந்த கோவிட்னால பயங்கரமாக இம்பாக்ட் ஆயிருக்கு, இந்த இண்டஸ்ட்ரியே பயங்கரமாக இம்பாக்ட் ஆயிருக்கு. அண்ட் போஸ்ட் கோவிட் கூட பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா மெட்ரோ சிட்டிஸ் நம்பி தான் இவங்களோட மொத்த ரெவன்யூவே இருக்க மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட 30-35% வந்துட்டு மும்பை, டெல்லி, பெங்களூர் இதில் மட்டும்தான் உங்களுக்கு ரெவன்யூ வருது. ஸோ மெட்ரோ சிட்டிஸ்லேருந்து அவங்களுக்கு மச் ரெவன்யூ வர மாதிரி தெரியுது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ன தான் வந்துட்டு 140 ரெஸ்டாரண்ட் இருந்தாலும் மெயினாக இருக்கிற அந்த 2-3 சிட்டிஸில் இருக்கிற மெயின் ரெஸ்டாரண்ட்லேருந்து தான் உங்களுக்கு வந்துட்டு மேஜர் இன்கம் ஜென்ரேட் ஆகுது. அதுக்கப்புறம் காம்படிஷன் பயங்கரமாக டெவலப் ஆகிட்டுருக்கு. இவங்களோட காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் பார்பிக்யூஸ்னு ஒன்று இருக்குது, கோல் பார்பிக்யூஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதர் தேன் திஸ் பார்பிக்யூஸ் தெர் ஆர் சோ மெனி நியூ பார்பிக்யூஸ் ஆர் கம்மிங், அண்ட்
அந்த ஃபைன் டைனிங் கேஷுவல் டைனிங் வந்துட்டு இன்னும் இந்த மற்ற காம்படிட்டர்ஸ் லோக்கல் பிளேயர்ஸ் அன்ஆர்கனைஸ் பிளேயர்ஸ் கூட வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ காம்படிஷன் இஸ் வெரி ஹை. ஸோ தே கேனாட் இன்க்ரீஸ் த ப்ரைஸ், அதாவது ப்ரைஸை வந்து சட் சட்னு அவங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி இருக்குது. அண்ட் பிராண்ட் லாயல்ட்டி மக்களுக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது. பிராண்ட் லாயல்ட்டினா நான் வந்து திருப்பி திருப்பி பார்பிக்யூ நேஷன் தான் போகன்றது இல்லை. ஸோ அந்த இடத்துல இன்னொரு 100 ரூபா சீப்பாக வந்துச்சுன்னா மக்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கேயும் போய் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ மக்கள் வந்து புதுசு புதுசாக ட்ரை பண்ணுறாங்க, அடுத்தடுத்த பிராண்டை போய் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நெகட்டிவ். ஸோ நம்ம இந்த பார்பிக்யூ நேஷனோட ஐபிஓ பற்றி எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டோம், இந்த கம்பெனியை பற்றி பார்த்தோம், இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி பார்த்தோம், அவனோட ஃபினான்ஷியல்ஸ் பற்றி பார்த்தோம், அண்ட் மொத்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் எப்படி எவ்வளோ மார்க்கெட் இருக்குன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் இவனோட பாசிட்டிவ்ஸ் பார்த்தோம், நெகட்டிவ் பார்த்தோம். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் தீர்த்துக்கிறோம். தேங்க் யூ ஸோ மச். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.